அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாட்டுவண்டி பசங்க. இப்போ நம்ம நாள் பிரியாணி செய்ய போகிறோம். பாசுமதி ரைஸில் பாருங்கள், எல்லா பொருளும் ரெடியாக இருக்குது. இப்போ அப்படியே கடை 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 கடைக்கடைன்னு தாளிச்சு விட்ற வேண்டியது தான். பார்த்துக்கிட்டே இருக்கு. வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் இறால் பிரியாணி. இப்போ தேங்காய் பாலெலாம் ஊற்றி செய்வேன். இப்போ தேங்காய் பாலெலாம் செய்யலை, கொஞ்சம் சீக்கிரமாக செய்ய வேண்டியதுனால தேங்காய் பால் இல்லாமல் செய்கிறோம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்க வேண்டியதுதான். பட்டை கிராமி ஏலக்காய் பிரியாணி எல்லாம் போட்டுட்டோம். வெங்காயத்தை போட்டுற வேண்டியது தான். தேவையான அளவு உப்பை இதிலேயே போட்டுருவோம். வெங்காயத்திலே வெங்காயத்தை புண்ணிரமாக வதக்கிக்க வேண்டியதுதான். அடுத்தது ராலை போட்டுக்க போகிறோம். நான் எப்போதுமே இதில் காரத்தூள் போடுவேன். இப்போ இதுலேயே மிளகாய் தூள் இருக்கிறதுனால கலர் இதுலேயே வந்துடும். இப்போ இறக்கி வச்ச மேக்னேட் பண்ணி வச்சு ராலை இறக்கிட்டோம். இதோட எசன்ஸ் நல்லா இறங்கும் போது நம்ம கொஞ்சோன்னு பொடியாக வெறுக்கி நறுக்கி வச்சா கொத்தமல்லியே இதுலேயே போட்டுக்கிறோம். நம்ம தான் இதோட ஃப்ளேவர் கிடைக்கும் நம்மளுக்கு. இது நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வெங்காயம் தக்காளியை அப்படியே சேர்த்துட வேண்டியது. வெங்காயம், தக்காளி, கேரட்டு எல்லாம் வெட்டி வச்சுருக்கோம். அத்தனை பொருளையும் அதில் கொட்டி நம்ம வதக்கிட வேண்டியதுதான். இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டை இப்போ சேர்த்துக்கலாம். அது எல்லாமே மசிஞ்சு வரணும், லேட்டாகுமேனு சொல்லிட்டு அடி பிடிச்சிட்டுமே இப்போ போடுறேன். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இதில் சேர்க்க வேண்டிய தூள்கள்லாம் சேர்த்துக்க வேண்டியதுதான். ஒரு ஸ்பூன் காரத்தூள், தனியாக உள்ள காரத்தூள், ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள். இதை எங்களுக்கு தேவையான மசாலாவே மூணு ஜீரகத்தூள், கொஞ்சமாக கறி மசாலாத்தூள். இது சும்மா ஆப்ஷனல் தான். இன்றைக்கு நம்ம போட்டு ஏற்கனவே ஒரு தூளே தூளும் தயிர் ஊற்றிக்கிறோம்னு சொல்ல போகிறாங்க. இந்த தூளில் நல்லா சாந்து வந்துச்சு. இப்போ தேங்காய் பழம் நம்ம நிறையா ஊற்றுறதுனால நிறையா தயிர் ஊற்றி போகிறோம். அதனால ஒரு 100 ml அளவுக்கு தயிர் ஊற்றிக்கிறோம். பல் நம்ம இன்றைக்கி சேர்க்காததுனால நான் இதில் ஒரு 100 ml அளவுக்கு தயிர் ஊற்றிக்க போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல மசாலாலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நான் 3/4 படி அரிசி, 3/4 கிலோ எடுத்திருக்கேன் பாஸ்மதி ரைஸு. அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சு ஒரு கொதி வந்தோன்னா நம்ம அரிசியை போட்டுற வேண்டியதுதான். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதி வந்துடுச்சு. நம்ம மட்டன் சிக்கன் இல்லை வேகிறதுக்கு டைமே தேவையில்லை. இதில் அவ்வளோதான், நம்ம ஊற வச்சு எடுத்துக்கிட்டால் பாஸ்மதி ரைஸை இதில் போட்டுற வேண்டியதுதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி தம்மில் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் இதில் ஊற்றிக்க போகிறோம். இப்போ தான் இந்த அரிசி உடையாமல் வரும் அந்த ரைஸு, அதுக்காக இந்த எலுமிச்சம்பழம். இந்த ஸ்டேஜில் லைட்டாக பரட்டிவிட்டு இதை தம்மில் போட போகிறோம். தம்மில் போடுறதுக்கு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நெய் ஊற்றி விட்டு கொத்தமல்லி வைக்க போகிறோம். வச்சுட்டு இந்த கொஞ்சம் தண்ணி இருக்குது, அது சரியாக வந்துடும். ஓகே, இந்த ஸ்டேஜில் தம்மில் போட்டு அப்படியே மேலாக 2 ஸ்பூன் நெய் மேலாக அப்படி நம்மளுக்கும் இறால் பிரியாணி ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான இறால் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆமாம் சும்மா இருமா, இறால் பிரியாணி சாஃப்டாக செம்ம ஜூஸியாக நல்லா இருக்குது. பாருங்கள், நம்ம தால்ச்சா கிரேவி எதுவுமே இல்லாமல் சாப்பிட்றதுக்கு சுவையான மனமான பிரியாணி ரெடி. இறால் பிரியாணி, சீஸ் போட்ட முட்டை, ஊர்க்கா, பிறந்த துவையல், இது மிளகு போட்டுது. இன்னைக்கு ஒரு புளி புடிச்சிடுவோம். அதுக்கு ஏன்டா ஏன்டா புடிக்கல? டாடா பை பை. இது ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாட்டுவண்டி பசங்க. இன்னைக்கு ஒரு புளி புடிச்சி நான் சமைக்க போறேன். நினைச்சிடாதீங்க, நம்ம சாப்பிட தான் போறோம் பிரியாணி. இது இறால் பிரியாணி டேஸ்டா, அது சீஸ் போட்ட முட்டையோட முடக்கத்தால் சம்பால். அப்படி இன்னைக்கு ஒரு புளி புடிச்சிடுவோம்.
ஏன்டா குடிக்கிற? டாடா பை பை.